ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கோதுமையை முளைக்கட்டை வச்சு அதில் இட்லி தோசை பணியாரம் மூணுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரேஷனில் வாங்கின கோதுமை, அதனால் வந்துட்டு தூசி கல் மண் எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு தடவை முரத்தில் புடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசியை கழிகிற மாதிரி நல்லா தண்ணியில் வச்சு அந்த கல் மண்ணெல்லாம் போகிற மாதிரி அரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 மணி நேரம் வந்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வெள்ளை துணியில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே முடிஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யும்போது வந்துட்டு ஈவினிங் 3 மணி. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உளுந்தும் போட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் வந்துட்டு மூடி வச்சு அப்படியே வச்சுட்டேன். இது ஓவர் நைட் வந்துட்டு அப்படியே தான் இருந்துச்சு. அடுத்த நாள் முளைக்கட்டுற மாதிரி லைட்டாக முளைக்கட்டி இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக வந்து ஹாட் பாக்ஸ் வெளியிலேயே தான் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலை. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது முளைக்கட்டினது லைட்டாக இருந்தங்காட்டி சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் சாயங்காலம் 3 மணிலேருந்து அடுத்த நாள் மதியானம் 2 மணி வரைக்கும் இது வந்துட்டு இந்த மாதிரி முளைக்கட்டுற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் முளைக்கட்டி இருந்துச்சு. கோதுமையெல்லாம் முளைக்கட்டுறதுக்கு வந்துட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அட்லீஸ்ட் 1.5 நாளாவது தேவைப்படும் கோதுமை வந்துட்டு நல்லா முளைக்கட்டி வர்றதுக்கு. இப்போ வந்துட்டு நான் இது போதும் சரி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். நான் அரிசியெல்லாம் எதுவும் சேர்க்கலை, வெறும் கோதுமையும் உளுந்தும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அது கூட வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அப்படியே அரைச்சிட்டேன். அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் அரைச்சிது. 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் திரித்திரியாக இருந்த மாதிரி அதோடய தோல் இருக்குள்ள கோதுமையோட தோல் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அரைப்படாமல் இருந்தது. பாதி மாவு வந்து இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். மீதிக்கு மட்டும் இந்த மிளகாய் சீரகம் பூண்டு கறிவேப்பிலை போட்டு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துட்டேன். இதெல்லாம் எதுவுமே சேர்க்காத மாவு வந்து இட்லிக்கு தனியாக பாதி எடுத்து வச்சுட்டேன். இந்த மிளகாய் சீரகம் பூண்டு கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தது வந்துட்டு தோசைக்கும் பணியாரத்துக்கும் தனியாக வச்சுட்டேன். இப்போ வந்து மாவு அரைச்ச உடனேயே அப்படியே வந்துட்டு தோசை ஊற்றி பார்த்தேன். தோசை சூப்பராக வந்துச்சு. அந்த உளுந்தோட கச்சில் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறமா தான் நான் இட்லி ஊற்றினேன். அதாவது 2 மணிக்கு போட்டு விட்டேன். 3 மணிக்கு வந்துட்டு ஆட்டி முடிச்சிருச்சு. 3 மணிலிருந்து 8:30 வரைக்கும் வந்துட்டு அது புளிக்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் இட்லி ஊற்றினேன். அந்த ஆட்டி வச்சுருந்த மாவு எந்த ஸ்டேஜில் இருந்துச்சோ அது புளிச்சதுக்கப்புறமா அதே ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நான் அப்படியே இட்லி ஊற்றிட்டேன். தண்ணியெல்லாம் கலக்கலை. தண்ணி கலந்தோன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கும். இப்போ இட்லி வந்து ஒரு அடுப்பில் வெந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு அடுப்பில் வந்துட்டு பணியாரத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். பணியாரங்கள் காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு பணியார அந்த மாவு வந்துட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இட்லியும் பணியாரமும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இப்படியே ஊற்றாமல் நம்ம தோசைக்கு அரைக்கும் போதே கூட வந்து 2 தக்காளியும் சேர்த்து அரைச்சிருந்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி தோசையும் பணியாரமும் ஊற்றும்போது வந்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே கலந்து ஊற்றினோன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு வந்துட்டு புளிக்க புளிக்க தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியாக இருந்தாலும் சரி தோசை பணியாரம் எதுவாக இருந்தாலும் சரி கல்லில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டலை. எப்பயுமே வந்து கோதுமை மாவு ஒட்டாமல் தான் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தக்காளி கடைஞ்சி வச்சது வந்துட்டு அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வந்துட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு பணியாரம் செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முளைக்கட்டின கோதுமையில் வந்துட்டு செய்கிறது வந்துட்டு ரொம்ப சத்தானது. முளைக்கட்டுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, லேட்டு தான் ஆகுமே தவிர ஈஸியான வேலை தான்.
ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டோம்னா போதும். மொளை கட்டினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எப்பயும் போல் நார்மலாக அரைச்செடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை ஆல் கொடுங்க. தேங்க்யூ.